உங்கள் காணிக்கைகள், உங்கள் தசவ பாகங்களை ஆண்டவருடைய சபைக்கு கொடுக்கிற தேமுட்டி பிள்ளைகள், அதை கொடுத்து கொண்டே அனுப்பி கொண்டே இருக்கும்படி உங்களை கேட்கிறோம். மகிமை இயேசுவுக்கு. இன்றைய தலைப்பு, பஞ்சகாவி ஒளிந்திருக்கும் இடம் எங்கே? யோவான் 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பஞ்சகாவி, அது பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்களின் ஆவி. அது நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்குமாகி அதற்கு ஷார்ட்டாக இடம் எங்கே? வஞ்சகாவி தலைப்பிலே பார்ப்போம். வஞ்சகாவியை மத்தேயு 5:17-18 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் என்ன? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிற்கு இன்னொரு பெயர் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கிய ஆகமங்கள். அது பழைய ஏற்பாடு. யூதர்களின் வேதம், இஸ்லாமியர்களும் அதை தங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தள்ளினார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்பட்டிருக்க, அந்த இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, ஒரு எங்களுக்கு ஒரு நபி என்கிற இடத்துல வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் இந்த 2 பேர் வைத்திருக்கிற அந்த நியாயப்பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும் ஆகமத்தை பழைய ஏற்பாடாகவும், இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் யெகோவா கர்த்தர், அந்த யெகோவா கர்த்தர், இஸ்லாமியர்கள் சொல்லுகிற அந்த அல்லாஹ் என்கின்ற கடவுள், மனு உருவாய் மனித அவதாரமாய் இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமியிலே வந்து மனு குலத்திற்காக தன்னுடைய பரிசுத்த சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களின் கூட்டத்தின் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் என்கிற இடத்திலே தான் அங்கே பிரச்சனை இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. எப்படின்னா, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் அளிக்கிறவர்கள் நிறைவேற்றுனா இனிமேல் நியாயப்பிரமாணத்தின்படி நிறைவேற்றுனா தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடி எல்லாம் தகர்த்து போடுவேனர். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்துக்கு தான் முக்கியத்துவம். இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது கேட்கப்படும் அப்படின்னு சாலமோன் கேட்டுற தேவாலயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தேவாலயத்தில் பலிபீடங்கள், பலிகள், அங்கே புல்பீட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லறைகள் வச்சுருக்க தேவாலயத்தில் உள்ள புல்பீட்டு, பலிபீடம் அப்படி இப்படின்னு பல காரியங்கள் அதில் இருக்குது. அந்த நியமங்களை முடிக்கிறது அவர்கள். அந்த நியாயப்பிரமாணத்தில் முக்கியமானது என்பது தேவாலயம், ஓய்வு நாள், தசம பாகங்கள், பலிகள், விருத்த சேதனங்கள், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இப்போ என்ன நடந்துடுச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுக்கு வந்தேன். ஓகே, ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவு முடிவாக இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும், இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தரியா, அவர் தான் கர்த்தர், அந்த யோகவா அல்லான்னு சொல்கிறீங்களா, அந்த கர்த்தர் தான் மனு உருவொண்டு மனித அவதாரமாக வந்துவிட்டார், அவரை நான் கர்த்தர் என்று அவரால் தான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி அனுப்புறது தான் விசுவாசிக்கிற எவனுக்கும், அவரை கர்த்தர் என்று விசுவாசிக்கிற, இயேசு தான் அல்லா, இயேசு தான் யோகவா, அவர் தான் வந்தவர், மாம்சத்தில் வந்து அவதரித்த கர்த்தர்னு விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படி, அவனுக்கு நீதி உண்டாகும்படினா, அவன் இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஆலயம், தசம பாகம், ஓய்வு நாள், வேற எனது விருத்த சேதனம், இப்படி பல காரியங்கள் இருக்குது. பலி எதையுமே நீ கடைபிடிக்க வேண்டாமப்பா, நான் என்ன விசுவாசிச்சிட்டேன்னா, என்ன விசுவாசித்து நீ மனம் திரும்பிட்டேன்னா நீ என்ன செஞ்சிடலாம், நித்திய ஜீவனுக்குள்ளே அடைஞ்சிடலாம். என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்கள், அவரை விசுவாசிக்கிறவன்
மரணத்துக்கு மேலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. இப்படிப்பட்ட வாக்கு தத்தை அதனை விசுவாசிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவன். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். இப்படி பல வாக்கு தத்தங்கள் புதிய ஏற்பாடில் கொடுக்கப்படுது. இந்த கல்லர்கள் என்ன செய்கிறார்கள்? பஞ்சகாலம் என்ன செய்து அங்கே கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்திருக்க இங்கே என்ன செய்கிறாங்க? தேவாலயம், பரிசுத்த திருத்துவ தேவாலயம், ஏஜி சர்ச்சி, பெந்தேகோஸ்தே சர்ச்சி, கிறிஸ்தவ சர்ச்சி, ஆர்சி சர்ச்சி, சிஎஸ்ஐ சர்ச்சி, தேவாலயம். அந்த தேவாலயத்தில் என்ன நடக்குது? ஓய்வு நாள் ஆசரிக்கப்படுது. அந்த தேவாலயத்தில் தசம்ப பாகங்கள் வாங்கப்படுது. அந்த ஆசாரியனுங்கிற இடத்துல நாங்கள் இப்போ உட்காந்துருவோம். பாஸ்டரு, பாதிரியார், ஐயர் எல்லாரும் உட்காந்து உட்காந்துட்டு நாங்கள் தான் ஆசாரியர்கள் உட்காந்துட்டு இருக்கோம். சத்திய வேதத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பவுல் என்ன சொல்கிறாரு? பொருந்தியர் 1 Corinthians 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு யோவான் 14:23 என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ள என்னிடத்தில் அன்புள்ளவராக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுங்கள், நாங்கள் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். யார் சொல்கிறா? நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்கிறது யார்? அண்ட சராசரத்தையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு. தங்க அவர் வாசம் பண்ணுற இடம் தானே தேவாலயம். இப்போ தேவாலயத்தை எது போவோம்? கடவுள் இருக்கிறாரு, அங்கே போனால் கடவுள் நம்ம ஜபத்தை கேட்பார் அப்படின்ட்டு தேவாலயத்துக்கு போகிறோம். போகிறாங்க. நான் போகிறதில்ல, நான் ஒன்று பாட்டுட்டேன். சக்தி தரைஞ்ச பிறகு ஒன்று பாட்டியாச்சு. போகிறாங்க. ஆனால் அந்த தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், என் வசனத்தை கை கொள்ளு, புதிய உடன்படிக்கையாகிய என் வாயிலிருந்து வந்த மனித அவதாரமாக வந்து என் வாயை திறந்து சொன்ன உபதேசத்துக்கு நீ செவி கொடுத்தால், நீ என்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம், கை கொண்டால் அப்போ நான் உன்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று அவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை மாற்றுறாரு. தேவாலயத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? மத்தேயு 24:2 இந்த தேவாலயத்தை பார்க்கிறீர்களே, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி தரைமட்டமாக்கப்படும். அவர் சாலமோனுக்கு அளவு, நீளம், அகலம், உயரம் எல்லாம் கொடுத்து கட்டப்பட்டது. அப்போ அதை உடன் அதை தள்ளுறாரு. அதான் பழைய ரசம். பழைய ரசத்தை என்ன செய்கிறாரு? தள்ளுறாரு. புதிய ரசம் என்ன செய்யுது? நான் வாக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். அது பழந்துருத்தி, இது புது துருத்தி. இந்த புது துருத்தி, இந்த புது துருத்திக்கிட்ட வந்துட்டு பழந்துருத்தியை வந்து இணைக்கணும்னா முடியாது, கிழிச்சிடும். புது துருத்தி வந்து பழந்துருத்தி கிழித்துடும். இது புது துருத்தி. தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுறார். இதுதான் விசுவாசம், இது நம்பிக்கை, இதுதான் கற்றுக் கொடுத்துருக்காரு ராஜா. அப்போ ஓகே, அடுத்து ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிட்டான். இந்த யூதர்கள் குற்றச்சாட்டுன்னா இந்த இயேசு ஓய்வு நாள பிரமாணத்தை மீறிட்டார். அப்போ ஓய்வு நாளையும் சொல்கிறார். ஓய்வு நாள் மனுஷனுக்காக, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுறாரு. உடனே அவன் நினச்சுன்னா அவரை கொலை செய்யணும்னு நினைக்கிறான். இது நியாயப்பிரமாணத்தின் வஞ்சகாவி. இந்த வஞ்சகாவி இன்றைக்கும் கிரியை செய்யுது. ஓய்வு நாள் கூடலை, ஜபாலயத்துக்கு ஆலயத்துக்கு வரலன்னா நீ சபிக்கப்பட்டவன் சொல்லுது. அடுத்து தசம பாகம், தசம பாகம் கொடுக்குறத பற்றி சொல்கிறாரு. தசம பாகத்தை அவர் மாற்றிட்டார். எங்கே கொண்டு கொடுக்கணும்? இங்கே ஆலயத்தில், ஆலயத்தையும் நொறுக்கி போட்டு போகிற, அங்கே எங்கே போய் தசம பாகத்தை கொடுக்குறது? வெறும் வெட்டாந்த தரையில் தான் போய் என்ன செய்யணும்? தசம பாகம் கொடுக்கணும். கொடுக்க முடியாது. தசம பாகத்துக்கு மத்தையும் 25:31-46 தெளிவாக சொல்கிறாரு. நீ எனக்கு தசவபாகம் எனக்கு கொடுக்க, எனக்கு காணிக்க கொடுக்கணுன்னா இந்த சிறியவர்களுக்கு நீ எதை செஞ்சு அதை செஞ்சேன். இந்த கல்லர்கள் என்ன செய்கிறாங்க? நீ எங்களுக்கு வந்து தசவபாகத்தை கொடு, ஆலயத்துக்கு கொடு, ஆலயத்துக்கு தசவபாகத்தை கொடு, அப்போ உனக்கு ஆசீர்வதிப்பார், மலிக்கையாக காட்டும். பழைய ரசத்தை கொண்டு இங்கே புதுசு புதுசு புது ரசம் இங்கே வேறு மாறிடுச்சு. இப்போ எல்லோரும் நன்மை செய்யணும். இப்போ என்ன செய்ய? எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்போம். எங்கள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. காணிக்கைகள், உங்கள் தசவபாகங்களை ஆண்டவருடைய சபைக்கு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை கொடுத்துக்கொண்டே அனுப்பிக்கொண்டே இருக்கும்படி உங்களை கேட்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், ஆலயத்துக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள்ட்டு ஒரு பக்கம் வஞ்சிக்கிறான். அப்போ இந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள்ட்டு சின்னமலையில் இருக்கிற கல்லர் கொகை வந்து என்ன சொல்லிச்சு? நான் இப்போ போய்கிட்டு இருந்தேன், என்கிட்ட வஞ்சிச்சு. நானும் காரணத்தினால, சத்தியத்தை அறியாத காரணத்தினால நான் அந்த எழுந்து கட்டுவவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி எழுந்து கட்டினது நிலைமை என்னாச்சு? பூட்டி போட்டாச்சு. அப்போ ஆலயம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பூட்டே போட முடியாது. எப்பவும் துதிக்கலாம், எப்பவும் நன்றி சொல்லலாம், எப்பவும் சோசரிக்கலாம், பாடலாம். அவர் புதிய ரசத்தின், புதிய உடன்படிக்கையின் ஆலயம் எப்படி இருக்குது? அது எப்பவும் துதி நிறைஞ்சிருக்கும். அதுக்கு எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்கள். யோவான் 4:6 எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணியிருக்க இந்த கலர்கள் சொல்கிறேன். அப்போ ஏன் எவெல்லாம் ஓய்வு நாள் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறானோ அங்கே வஞ்சகாவி விழுந்திருக்கு. யாரெல்லாம் ஓய்வு நாளை கரெக்டாக சண்டையை கடைபிடிக்கணும்னு சொல்கிறானோ அங்கே வஞ்சகாவி கிரியை செய்யுது.
யாரெல்லாம் என்ன செய்கிறேன், தசவ பாகத்தை கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும்னு வாங்கி தன் அக்கௌண்ட்டில் போடுறதுனா வஞ்சக ஆவி அங்கே ஒளி ஒளிந்திருக்கு. இப்படிப்பட்ட வஞ்சக ஆவி, இப்படிப்பட்ட வஞ்சக ஆவிட்டு வந்து நாம் விடுதலை ஆகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்கிறாரு, அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய், அன்றியும் சகோதரர் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினை இடர்களை உண்டாக்குறவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். யாரை விட்டு? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம். நாம் கற்றுக்கொண்ட உபதேசம் என்னது? இந்த கல்லை, இந்த ஆலயம் ஒரு கல்லின் ஒரு கல் இராதபடி இடித்து போடப்படும். ஏன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட சொல்கிறாரு? அங்கே போனால் இந்த தேவாலயத்தில், பழைய ஏற்பாட்டுக்கு போனால் இந்த தேவாலயத்தில் தான் ஜெபம் கேட்கப்படும் இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என் ஆலயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே தேவாலயத்தை இங்கே இடித்து போடுங்கள்னு சொல்லியிருக்கிறார. இதான் கற்றுக்கொண்ட உபதேசம். இயேசு ஆவியிட்டார் மத்தேயு 27:50-51. இயேசு ஆவியை உயிரை விடும்பொழுது என்ன தேவாலயத்தின் திரைச்சியில் கிழியுது. ஏன் கிழியுது? ஏன் கிழியுது? யோசிக்க மாட்டோமா? சிந்திக்க வேண்டுமா? சத்தியத்தை அறிய வேண்டாமா? ஏன் கிழியுது? அங்கே நான் இல்லையப்பா, அங்கே இல்லாத இடித்து தர முடியும், நான் வேறு நான் இடத்த மாற்றிட்டேன். என் வசனத்தை கை கொண்டு, யோவான் 14:23, என் வசனத்தை யாரெல்லாம் கைக்கொள்ளணும் அவன் என்னில் அன்பாக இருக்கிறேன், நான் அவங்களுக்குள்ளே வந்து வாசணுங்க. ஆலயம் மாறி போச்சு. இதான் கற்றுக்கொண்ட உபதேசம். இந்த விரோத பிரிவினை இடல்களை, இதுக்கு விரோத பிரிவினை என்னது? நீ இதுதான் ஆலயம், இதுக்கு இங்கே தான் ஓய்வுனால் இந்த தசமாகணும் நீ சொல்லும்போது இது பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள் குறித்து எச்சரிக்கையானது. இப்படி உண்டாக்குறவர்கள் தான் வஞ்சகாவி. இப்படிப்பட்ட இடர்களை உண்டாக்குறவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருந்தது. இது வஞ்சகாவி. அவர்களை விட்டு விலக வேண்டும், அவர்களை விட்டு விலக வேண்டும். ஒருத்தரும் விலக மாட்டேங்கிறான். அதுக்கு தான் இந்த லாக்டவுனில் கொண்டு வந்தார். இந்த கொரோனா வந்துச்சு, வீட்டில் உட்காந்து ஆறாதி, நீ தான் சபைங்கிறத கற்றுக் கொடுக்குற, இதை கற்றுக்கொண்டு ஏன்னா இதுக்கு மேலே பெரிய வாதம் அங்கே வரப்போதுன்னு பிள்ளைகளை காப்பாற்றுறாரு. ஓகேவா? விட்டு விலக வேண்டும். ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினை கூட அங்கேயே நான் இருக்கிறேன், அவர் உள்ளே இருப்பார். அதுக்கு 1000 பேருக்கு மத்தியில் கொண்டும் ஆசாரியன்னு பற்றி ஏமாந்துடக்கூடாது. இப்போ என்ன சொல்ல, அவர்களை விட்டு விலக வேண்டும். எப்படி விலகிறது? விலகிறது எப்படி? நம்ம தனியாக சர்ச்சை அது கிடையாது. நாம் ஆலயங்கிற சத்தியத்தை அறியணும். இந்த சத்தியத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரை மூலதார சத்தியம் எது? அது இல்லை. இதுதான் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனு. இதை குறித்து இந்த இயேசு கிறிஸ்து உபதேசத்தை குறித்து சொல்லி இது உலகத்தை நியாயந்திருக்கும். நான் யாரும் நியாயந்திருக்கல, நான் சொன்ன வசனமே நியாயந்திருக்கும். பழைய உடன்படிக்கையின் வசனம் நியாயந்திருக்காது, இந்த வசனம் நியாயந்திருக்குன்றிருக்கேன். ஓகே, விலக வேண்டும். அவர்கள் புத்தி அப்படிப்பட்டவர் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் அப்படிப்பட்டவர்கள் இந்த கற்றுக்கொண்ட உபதேசம் எருசலேம் தேவாலயம் உடைப்படுது. ஓய்வு நாள் மீறுறாரு இயேசப்பா. ஓய்வு நாள் மீறதுக்கு அவர் சிலுவையில் அடிக்கிறான். தேவாலயத்தை இடித்து போடுவேன்னு சொல்லிட்டாருங்கிற சிலுவையில் அடிக்கணும்னு எழும்புறான் யூதர்கள். அடுத்து என்னது? தசம பக்கத்தை இடத்த மாற்றுறாரு. மற்ற 25 எங்கே கொடுக்கணும்? இப்படி எல்லாத்தையும் மாற்ற அவர்களுக்கு எரிச்சல். அவரை சிலுவை, இப்படிப்பட்ட காரியத்திற்காக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்க, நாம் திருப்பி இந்த வஞ்சக, அதே வஞ்சக யூதர்கள் கிட்ட இருந்த அதே வஞ்சகாரி இன்றைக்கி நம்மளை வஞ்சிக்க விட இடம் கொடுக்கலாம். ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, நம்ம தகப்பன் ரத்தம் சிந்திருக்கிறார், விடக்கூடாது. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்கள் யார்? அப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார்? இன்றைய எவன் எப்படி கண்டுபிடி, ரொம்ப சிம்பிள், ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டாம். இந்த பாஸ்டர், இந்த சர்ச்சி, அந்த சர்ச்சி சொல்லணும். எவன் எவெல்லாம் ஆலயம்னு சொல்கிறானோ அதெல்லாம் வஞ்சிக்கிறாங்க. எவன் எவெல்லாம் உங்களுக்கு தசமாக கொடுக்கணும், காணிக்கை எங்களுக்கு அனுப்புங்க 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 அனுப்புங்க, வெறி பிடிச்சி பணாசை பிடிச்சி அழிகிறானோ அவன் வஞ்சிக்காரி. உங்கள் காணிக்கைகள், உங்கள் தசம பாகங்களை ஆண்டவருடைய சபைக்கு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை கொடுத்து கொண்டே அனுப்பி கொண்டே இருக்கும்படி உங்களை கேட்கிறோம். இப்போதே ஒரு அமௌண்ட் நல்ல பெருசா ஃபார் யுவர் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ பார்க்கிற ஒவ்வொருவரும் இப்போதே ஒரு தொகையை உங்க விசுவாச அளவுக்கு தீர்மானம் பண்ணி விதையுங்கள். ஏவெல்லாம் ஓய்வு நாள் கூடுங்கிறான் அவன் வஞ்சகாவி. ஏவெல்லாம் பழைய ஏற்பாடை, பழைய ரசத்தை உங்களுக்கு போதிக்கிறானோ அவனெல்லாம் வஞ்சகாவி. அப்படிப்பட்டவங்க நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனிப்பினால் இச்சக பேச்சினால் கபடி இல்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வஞ்சிக்கிறவர்கள்ப்பா கொடுறோம், வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், கபடி இல்லாதவர்கள். அப்போ நாம் இந்த கபடி இல்லாதவருடைய இருக்கிறதுனால நம்ம சத்தியத்தை அறியும் போது நம்ம அஞ்ஞானிகள் எல்லாம் ஞானிகளாக மாறிவிடுவோம். சத்தியம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அங்கேயும் படித்தா அது என்ன செய்யும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க கேட்டு சொல்ல, கர்த்தருடைய அந்த ஆலயத்தை இடித்து போடுறேங்க. புது ரசம் பழந்துருத்தியை கிழிக்கும். புது ரசம், புதிய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையை என்ன செய்யும்? நிறைவேற்றி விட்டுறது. விட்டதுனால அது செல்லாது. இதுகிட்ட என்ன சொல்லுது? அங்கே ஆலயத்துக்கு போகும் வாருங்களுங்கோம். இங்கே ஆலயம் இடித்து தரமாக்கப்படும். அங்கே பரிசுத்த திரை தான் தேவாலயத்தின் திரைச்சியலை முக்கியமானது. அங்கே கற்றுக் கொடுக்கும். அதுக்குள்ளே அந்த அப்போ இருக்கு, இந்த அப்போ இருக்குன்ட்டு கற்றுக் கொடுக்கும். இங்கே கிழிஞ்சிச்சியா அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, அப்போ முடிஞ்சு போச்சு.
கட்டளை வஞ்சகாரி எங்கே ஒழிஞ்சிருக்கு? சிம்பிள், ஆலயம், ஓய்வுநாள், தசம பாகம் என்று சொல்கிறோம். அப்படி தசமம் வாங்குறதுக்கு இவளுக்கு இவர்களுக்கு தகுதியே இல்லைங்கிறத காட்டுறதுக்கு எபிரேயர் எழுந்துச்சு. லேவியின் புத்திரரில் ஆசாரித்த அடைகளும் ஆபிரகாம் அறிவித்து வந்த ஜனங்கள் சகோதரரான கைகளிலே ஜனங்களின் கைகளில் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். லேவியின் புத்திரர் தான், அவர்களுக்கு தான் எனது நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம், நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குறது கட்டளை பெற்றிருக்கார்கள். இன்றைக்கு இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டா? இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரா? ஓகே, அப்போ இவங்க தசம பாகம் வாங்குறது தவறு தானே? அவர் நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றுறது எப்படி பார்க்கணும்? ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கு. கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்க நியாயப்பிரமாணத்தின்படி தசபாகம் வாங்குவது சாபம், சாபமே அல்லாமல் வேறே அல்ல. அதை கொடுக்கிறவங்கள சபிக்கப்பட்டது. ஓகே, இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கிறது. ரோமர் 13:8-10, ஒருவரிடத்தொருவர் அன்பு பெறுகிற கடனிலும் மற்றொன்றில் கரு ஒருவனுக்கு கடன் படாதீர்கள். பிறனிடத்தில் அன்பு பெறுவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறனிடத்தில் அன்பு பெறுவன் நியாயப்பிரமாணம். இப்போ சிம்பிள் தான். இப்போ வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா சிம்பிள் தான். எப்படி? உன் சத்துருக்கிட்ட நீ அன்பு செய். உன் சத்துருக்கிட்ட நீ இவ்வளோ நாள் யாரெல்லாம் தாழ்ந்த ஜாதி, அவன் வேண்டாதவன், அவன் எதிரி, என் பக்கத்தில் நாசமாக போன நினச்சி அவன்கிட்ட அன்பு கூறு. நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்ட, புரிஞ்சு போச்சா? இப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு விடுத்து அன்பு கூற கடன். இப்போ எழுந்து கட்டணும் வரணும், காடு கொடுத்து கடன்காரன் ஆக்கிடுறான். நான் அனுபவப்பட்ட இடம் சின்னமலை ஏஜி சேச்சில் இந்த அனுபவத்தை பட்டேன். எப்படி? ஒரு காடை கொடுத்துருவான், 6 மாதத்துக்கு கெட்டு, மாதம் இவ்வளவு, நிறையா இருக்கிறவங்க 1,00,000 கெட்டு, 5 லட்சத்துக்கு, 6 லட்சத்துக்கு கெட்டு, குறையா இருக்கிற 500 போடு போட்டு கெட்டின எல்லாம் சாபமாக மாறிப்போச்சு. அதெல்லாம் சாபம். அந்த இது அந்த காசை நம்ம செல்கிற இடையில ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ரோமர் 12:12 இருக்குல்ல, 12:13 பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள்லாம் இவனும் கிடையாது, பரிசுத்தவான்கள் விசுவாசிகள், விசுவாசிகளுக்கு பேர் பரிசுத்தவான்கள். இந்த சத்திய வேதத்தில் விசுவாசிகளுக்கு பேர் பரிசுத்தவான்கள். இவன் அந்த பரிசுத்தவான் கிரியாட நான் எடுத்துக்கிட்டு வந்த கல்லர்கள் வஞ்சிக்கிறார். ஓகே, இப்போ வஞ்சிக்காரி எங்கே விழுந்திருக்கு? அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுக்குது. இப்போ அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறும். இப்போ நியாயப்பிரமாணங்கிறது நிறைவேற்றுறதா? இப்போ வேலை, இப்போ நம்மளுக்கு வேலையை நியாயப்பிரமாணத்தை நிறைவேறு, நியாயப்பிரமாணத்தை பிறனிடத்தில் அன்பு கூறணும். இவ்வளோ புறஜாதிகளாக நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு கட்டளைப்படப்பட்டிருக்கு? அன்பு செலுத்து. நீ ஓய்வு நாள் அது செய், இதை செய், அதெல்லாம் கிடையாது, கட்டளை கிடையாது. ஓகே, எபிரேயர் 7:12-19, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கும் என நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆசாரியத்துவம் இன்னைக்கு நிறைய கல்லர்கள் சொல்ல, நாங்கள் ஆசாரியர்கள். எப்படி? நாங்கள் ஆசாரியர்கள், நீங்கள்லாம் விசுவாசிகள்ங்கிற பஞ்சகாவி முன்னால் நினைக்கிட்டு ஆசாரியர்கள்லாம். யோவான் 13 ராஜா தெளிவ விளக்கத்தை கொடுத்துட்டாரு. என்ன விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு? நான் உங்கள் கலை யாரு? நான் நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர், போதர். ஆண்டவர் யார்? கடவுள், கர்த்தர். ஆண்டவருங்கிறீங்க, போதகர்னு சொல்கிறீங்க. நானே உங்கள் கால்களை கழுவுறதுண்டா, நீங்கள் இதை செய்யுங்க, இது மாதிரியை கொடுத்தேன். ஆசாரியத்துவம் மாறிப்போச்சு. எப்படி மாறிப்போச்சு? நீ செய்யணும்னா இப்போ என்ன செய்யும்? இப்போ என்ன செய்கிறோம்? புல்பீட்டுன்னு சொல்லிக்கிட்டு பாஸ்டரும் பிள்ளைகளும் கொண்டாடியும் உட்காந்துக்கிட்டு, தீர்க்கதரிசின்னு உட்காந்துக்கிட்டு, நாங்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எங்களுக்கு கொடுங்க. அப்போ பஞ்சகாவி எங்கே ஒழிந்திருக்கு? ஓகே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டாச்சு, நியாயப்பிரமாணம் மாற்றப்படையாது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டாச்சு. ஓகே, சரித்துவம் மாற்றப்பட்டாச்சு. 18, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றமை மாற்றப்படும். முந்தின கட்டளை, அது என்ன முந்தின கட்டளை? முந்தின கட்டளை என்னது? பலவீனம் உள்ளதும் பயனற்றும் மாற்றப்பட்டது. அது என்னதான்? பலவீனம், பயனற்றது. எது? நியாயப்பிரமாணம் என்னது? பலவீனம் உள்ளது, அது பயனற்றது, அதனால் அது மாற்றப்பட்டாச்சு. மாற்றப்பட்டாச்சுன்ன பிறகு நீ நியாயப்பிரமாணத்தில் வந்து பிரசங்கம் பண்ணுறான்னா வஞ்சகாவி. அதான் இயேசுக்கு சொல்கிறாரு, யோவான் 4 அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட என்ன சொல்கிறாரு? சமாரியா ஸ்திரீ ராஜாவை பார்த்து என்ன சொல்கிறேன்? அவள் கையும் காலும் மாம்சமாக இருந்தாலும் ஏதோ மனுஷன் நினச்சிக்கிட்டு பேசுகிறான். அது ராஜாதி ராஜா கத்தாதி கத்துன்னு தெரிஞ்சால் சரண்டராயிருப்பான். தெரியலை,
இந்த கிணற்று எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கலு பெரியவருங்கிற யாக்கோபு ராஜா சொல்கிறார். பதில் அழகாக சொல்கிறார், யாக்கோபு படைத்தவர் எப்படி இருக்கும் அவர் தெளிவாக சொல்கிறார். இந்த தண்ணீரை குடித்தா, இந்த யாக்கோபின் தண்ணீராகிய பழைய ஏற்பாட்டை குடித்தாலும் நீ மறுபடி மறுபடி தாகம் உண்டாகும், மறுபடி மறுபடி தாகம் உண்டாகணும், மறுபடி மறுபடியும் கணவனுடைய எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். நான் கொடுக்குற தண்ணியை குடித்தேன்னா உன் தாகம் அடங்கும், பாவத்தின் தாகம் அடங்கும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கல்லர் குகையில் சிக்கி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தவிப்பு தவிப்பு துன்பம் மரணம் பயம் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் இந்த பழைய யாக்கோவின் தண்ணீரை குடிக்க கொடுத்து 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 அவங்களை அப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த ராஜா கொடுக்குற தண்ணியை குடித்தாச்சுன்னா பயத்துக்கு இடமில்லை, பிசாசு தான் பயந்து ஓடணும். வருஷம் 30 வருஷமாக விசுவாசியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நினைச்சிக்கிறான், 30 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உங்களை ஆசீர்வதிக்கிறேங்கிறான், உங்களுக்கு நான் இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து ஆசீர்வாதங்கிறான். பழைய ஏற்பாடு பழைய ரசத்தை ஊற்றி ஊற்றி கொடுத்து வஞ்சிக்கிறாவி இன்றைய இந்த சபையை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள்ட்டு விலகி வீடுகளிலே சபை கொடுக்கணும். வீடுகளில் சபை கொடுனா என்ன, 1000 பேர் 2000 இல்லை, காணிக்க எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவி தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் வர்றவங்களை வச்சுட்டு என்ன செய்யணும், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், வேலை அடைஞ்சிருக்கும். எந்த நேரத்திலையும் சுவிசேஷம் என்னும் அறிவிக்கிற பாதரட்சை, எபேசியர் ஆராதிகர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதரட்சைங்கிறது என்னது, சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கம் பழைய ரசத்தை குடிச்சிக்கிட்டு இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்கிற வாஞ்ச வராது, பலன் வராது, பயம் வரும். ஓகே, இந்த புதிய ரசத்தை குடித்தா பயம் வராது, பலன் வரும். நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை வகிப்பது பூரணப்படுத்தது, அந்த நம்பிக்கையால் தெளிவித்து சேர்கிறோம். நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இப்படி நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டிருக்க நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணம் இப்படி நீக்கப்பட்டிருக்க அந்த நியாயப்பிரமாணத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற இடங்கள் எங்கெங்கிற அதில் வஞ்சகாவது அதை விட்டு ஓடி வரணும், ஓடி வரணும். எங்கே வரணும், ஒன்றும் எங்கேயும் போட வேண்டாம், யார் நல்ல இது கொடுக்காங்க ஓட வேண்டும். நம்முடைய கைகளில் இருக்குது பரிசுத்த பரிசுத்த வேதத்தில் புதிய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாடு இல்லையா, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு தொடங்கிறது. பழைய ஏற்பாடு முடிந்தது, புதிய ஏற்பாடு தொடங்கிறது. புதிய உடன்படிக்கை மத்தேயு 26:28 இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஓகே, இப்போ இந்த பழைய ரசத்தை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாம் வஞ்சகாவி. அந்த வஞ்சகாவிக்கு நாம் தப்புவித்து தப்புகிறது எப்படி, ஒன்றுமே பெரிய வேலை இல்லை. இந்த புதிய ரசத்தை அள்ளி அள்ளி பருகணும், அள்ளி அள்ளி பருகணும்னா இந்த ராஜா அதை சொல்கிற அள்ளி அள்ளி பருகணும்னா அவர் அன்பு செலுத்தினா மட்டும்தான் அள்ளி அள்ளி பருக முடியும். இல்லைன்னா அப்படியே ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு அடுத்து அடுத்த ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் அது பக்கம் அப்படியே போகும். அது அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். இந்த புதிய ரசமாகிய இயேசுவின் உடன்படிக்கையை நாம் பருகுகிறதை வைத்து அதை எந்த அளவுக்கு நாம் வாஞ்சித்து ஆசையாக தியானிக்கிறோமோ, தியானிக்கிறத வச்சு நான் யார், தியானிக்காதனுடைய நிலை என்னங்கிறது ஆச்சுலாம் யோவான் 14:23. ஓகே, அன்பு செலுத்துறது. அப்போ இது அள்ளி அள்ளி பருகணும். கலாத்தியர் 2:4, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை, சுயாதீனம் என்றால் சுதந்திரம், சுயாதீனம் என்றால் என்ன, சுதந்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்கு. என்ன சுதந்திரம், நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது தான் சுதந்திரம். நியாயப்பிரமாணம் பேதுரு சொல்கிறார், நம்முடைய பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடி என்று ஒருவனும் இயேசுக்கு சொல்கிறார், மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான், ஆனால் நீங்கள் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தில் நடக்கிறதில்லை. நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறேன், அந்த நியாயப்பிரமம் தேவையில்லை எனக்கு, அது ஒருத்தனையும் ரசிக்க மாட்டேங்குது, ஒருத்தனையும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. இப்போ நான் ஏன் உயிரை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறேன், ஏன் ரத்தத்தை சிந்தி அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறேன். இப்போ அந்த நியாயப்பிரமாணம் ராஜாவின் ரத்தம் சிந்தப்பட்டு நிறைவேறுகிறது ஒரு சுயாதீனம். சுயாதீனம் என்னது, நீ ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒன்று வஞ்சிக்க முடியாது. இங்கே தான் கடவுள் இருக்கார், இங்கே தான் ஏசிருக்கிறாங்க. நீ தசம் பாகம் கொடுக்கணும்னு வஞ்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் போச்சுன்னா எல்லாம் போயிடணும் சேர்ந்து. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சாலும் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும், அது நிறைவேறினாலும் எல்லாம் சேர்ந்து ஒழிஞ்சிடும். ஓய்வு நாள் சொல்லி வஞ்சிக்க முடியாது. ஓய்வு நாள் மீறிட்டார் இயேசு, தேவாலயத்தை இடித்து போட்டுட்டார்,
ஓய்வு நாள் முடிச்சு எல்லாம் முடிச்சிச்சு. அப்போ இந்த சுயாதீனம் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு என்ன செய்யறேன், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாப்பா, என் நாமத்தினால நீ எதனாலும் செய். பிசாசுகளை துரத்து, மாந்திரிகை கட்ட விட, பில்லிசூனியை கட்ட விட, சர்ப்பத்தின் தலையை மிதி. நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாது பலோகத்தில் கட்டப்படும், நீ பூலோகத்தில் எதை கட்டவிருக்கிறாது பலோகத்தில் கட்டப்பட்டு. இது சுயாதீனம், சுதந்திரம், ஒன்றும் இல்லை, பட்டம் இல்லை, தடி இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசை சுட்டரிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? இதுதான் சுயாதீனம். இந்த சுயாதீனத்தை பார்த்துட்டு இந்த பக்கவழியில் இருந்த இந்த கள்ளச்சகுது இந்த வஞ்சக்காக என்ன செய்ய, இந்த பாஸ்டர்களை நுழைஞ்சிக்கிட்டு நீ என்ன செய்ய, உன்னை நியாயப்பிரமாணத்தோடு விடுத்து ஆலய கூடுக தசமபாகம் ஓய்வு நாளுங்கிற இதை கொண்டு ஆசாரியன், நான் ஆசாரியன் கொண்டு விடுது. இப்போ நம்மளுக்கு வந்த சுயாதீனம், நாம் யோவான் ஒன்று கொண்டாடப்படுது, யோ விசுவாசிக்கிற பிள்ளைகள், வெளிப்படுத்தல் ஒன்று ஆறின்படி இயேசுவின் ரத்தத்தினால பிதாக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி ஆயிருக்கோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக சுதந்திரம். அவரை விசுவாசிக்கிறனாலும் பரிசுத்தவன்கள், ரோமர் 12:13 பரிசுத்தவன்கள். இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுதந்திரத்தை விட்டு நம்மளை வெளியே தள்ளுறதுக்கு, புறம்பையை தள்ளுறதுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த பக்கவழியினுடைய கள்ளச்சவரங்கிறது வஞ்சகாக என்ன செய்து, இதெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியாகிய ஓய்வு நாள் பிரமாணத்தை கடைபிடிக்க வச்சு நம்மளை வஞ்சிக்குது. இப்படிப்பட்ட வஞ்சக ஆவியை நாம் நினைச்சணும், நம்ம எல்லைகளை விட்டு துரத்தணும். எவனாவது நியாயப்பிரமாணம் தூக்கிட்டு வந்தாலும் துரத்தினும், துரத்தி விட்டுட்டு நம்ம சுயாதீனத்தில் நிற்கணும். போதும், இதுவே இன்றைய தியானத்துக்குரிய சத்தியம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சிருஷ்டிகர்த்தராகிய அவரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தாவும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரிலே ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. மகிமை இயேசுவுக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால் இந்த சிறிய செய்தியை முடிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா.